மலையக மக்கள் முன்னணியை பொறுத்தவரை இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிராகவே நாங்கள் காலந்தோறும் போராடி வந்திருக்கின்றோம். எனது தந்தை சந்திரசேகரன் அவர்கள் கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிராக பல குரல்களை எழுப்பியவர். அதே போன்று இன்று கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டு எமக்கு அநீதியான ஒரு சம்பளம் கைச்சாத்திரப்பட்டுள்ளது. அதனை எதிர்க்கும் விதமாகவும் எமக்கான ஒரு நியாயமான சம்பளத்தை பெறும் நோக்குடனும் 19ஆம் தேதி ஒரு பேரணி ஒன்று நுவரெலியாவிலிருந்து ஹட்டன் வரை ஒரு பேரணி ஒன்று மலையக மக்கள் முன்னணியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஏதேனும் ஒரு நல்ல தீர்வை பெற முடியுமானால் சரி, இல்லையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.